அறிவார்ந்த தமிழர்களே, அன்பான வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக மலர வேண்டும் என்று எல்லாம் வல்ல பேராற்றலை வணங்கி இந்த இலக்கிய காலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் எந்த உயிர்களெல்லாம் எவ்வாறெல்லாம் எதிரொலிக்கிறான் என்பதை பற்றித்தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதனை மிக அழகாக விவேக சிந்தாமணி பாடல் எடுத்து காட்டுகிறது. ஒவ்வொரு உயிரிலும் எவ்வாறெல்லாம் இறைவன் வெளிப்படுகிறான் என்று விவேக சிந்தாமணி எடுத்து காட்டுகிறது. மயிலுடைய சாயலில் இறைவன் இருக்கிறான் என்பதை சொன்னது, அதுபோலவே குயில் போன்றும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறது. இதை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். குயில் போன்றது எப்படி என்று சொன்னால், குயிலானது இனிமையாக பாடுகிறது அல்லவா, அதுபோல் அதனுடைய குரலின் சாயல் இறைவன் வெளிப்படக்கூடிய ஒரு சாயலாக நாம் எண்ணி பார்க்க முடியும். பாடும் திறன் கொண்டவர்கள் இறையருளை எளிமையாக பெற்றுவிட முடியும். அதனால்தான் இறைவனை பாட வேண்டும் என்று சொன்னால் உடனே பாடலாகத்தான் பாடுவார்கள், அப்படி பேசுவதல்ல. ஏன் என்று கேட்டால் இசைக்கு இறைவன் மயங்கி விடுவார். அப்படிப்பட்ட ராவணனே தன்னுடைய நரம்புகளை பீத்து ஆளாக மாற்றிய பிறகு இறைவன் அருள் கொடுத்தான் என்பதை நம் இராமாயணத்தின் வழி தெரிந்து கொள்ளலாம். அப்படி என்று சொன்னால் என்ன பொருள்? இறைவன் இசைக்கு மயங்குபவன் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அப்படி எதன் வழியாக புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த குயிலின் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். குயிலானது எவ்வளவு இனிமையாக பாடும் என்பதன் வழி நாம் புரிந்து கொள்ளலாம். இறைவன் எப்படிப்பட்டவன்? நமக்கு ஊட்டி கொடைக்கானல் என்ற குளிர் பிரதேசங்களை எல்லாம் அவன் கொடுத்து விட்டு அவன் சுடுகாட்டில் இருக்கிறார். அதுபோல கருணை என்பது தாயினுடைய குணமாக இருக்கிறது. தாயை எப்படி பெருமையாக சொல்வார்கள்? அதாவது தனக்கு எது இல்லை என்று சொன்னாலும் தான் சமைப்பது எல்லாம் எல்லோருக்கும் கொடுத்து விட்டு எதுவும் இல்லை என்று சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுதான் தாய். அதைத்தான் ஒரு அழகான கவிதையின் மூலம் சொல்வார்கள். சூடாக இருந்தால் தந்தை சாப்பிடுவார், அதில் நல்ல காய்கறி இருந்தால் மகன் நன்றாக சாப்பிடுவான். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு கடைசியில் மிச்சம் இருந்தால்தான் தாய் சாப்பிடுவாள் என்று சொல்வார்கள். அப்படின்னு சொன்னால் தாயினுடைய கருணை எந்த அளவிற்கு உயர்வானது என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கலாம். பழைய சோறாக இருந்தாலும் கூட அதை மகிழ்ச்சியோடு உண்பாள். அப்படித்தான் இந்த கடவுளானவர் ஒவ்வொரு உயிராக படைத்தாலும் கூட அந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு சிறப்பினை அளித்திருக்கிறார். குயிலானது கருப்பாக இருக்கிறது என்பதற்காக அது தாழ்வாக கருதிவிட முடியுமா? கருதிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதற்கு இனிமையான குரலை கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த பெண் குயிலையும் பார்த்திருப்போம், ஆண் குயிலையும் பார்த்திருப்போம். பெண் குயிலின் அடிப்படை நிறம் வெண்மையாம். வெள்ளை நிறத்தில் தான் குயில் இருக்கும். ஆனால் அதற்கு மேல் கருப்பு கருப்பு திட்டுகள் முத்து முத்தாக இருக்கும். இதை நீங்கள் அடுத்த முறை பார்த்தால், நன்றாக பார்த்தால் உங்களுக்கும் புரியும். அப்படி முத்து முத்தாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தால் தான் அதுவும் கருப்பாக தெரிகிறது. அது கிளிகளைப் போல் கூட்டமாக செல்லாது, தனித்து செல்லக்கூடிய ஒரு பறவை குயில். அதுபோல் தான் நாம் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக செல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. தனியாக இருக்கும் போது கூட நாம் இறைவன் நினைத்தால் நாம் இறைவனுடைய அருளை பெற முடியும். தனியாக இருந்து கொண்டு தவம் செய்வதாலும் இறைவனுடைய பெருமையை, இறைவனுடைய காட்சியை நம்மால் காண முடியும், இறைவனுடைய அருளை நம்மால் பெற முடியும். ஒரு பெண் குயில் எத்தனை முறை கூவுகிறதோ அத்தனை முறை ஒரு ஆண் குயிலும் கூவதையும் நாம் பார்க்க முடியும். இதன் வழியாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எத்தனை அளவிற்கு இறைவன் மீது அன்பினை செலுத்துகிறோமோ, அருளினை பொழிகிறோமோ, அதே அளவிற்கு இறைவன் நம் மீது கருணை காட்டுவனாக இருப்பார் என்பதையும் இந்த குயிலின் வழி நாம் தெரிந்து கொள்ளலாம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை என்று மாணிக்க வாசகர் பாடுவார். தந்தது என் தன்னை, தந்தது உன் தன்னை, நீ உன்னையே எனக்கு கொடுத்து விட்டாய். கொண்டது என் தன்னை, கொண்டது என் தன்னை சொன்னால் நீ என்னை எடுத்து கொண்டாய். நான் உனக்கு கொடுக்க முடியாது, நீதான் உன்னை கொடுக்க வேண்டும், என்னையும் நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் என்னால் உன்னை எடுக்க முடியாது என்று மிக அழகாக உணர்த்தக்கூடிய பாடலாக அந்த பாடலை நாம் பார்க்கலாம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார் குலோ சதுரர் என்று அந்த பாடல் அமையும். இதன் வழியாக எல்லாம் இறைவனுடைய செயலாகத்தான் அமைகிறது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய மகாகவி பாரதியார் கூட குயில் பாட்டு என்று ஒரு அருமையான பாடலை பாடியிருப்பார்.
அந்த பாடலின் வழி குயிலானது எவ்வளவு இனிமையாக பாடுகிறது என்பதை சொல்லும் பொழுது அவர் சொல்வார், எதையும் நாம் கட்டளையிட முடியாது, அதன் போக்கில் இருப்பதை தான் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், அதில் இருப்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பாடல் மிக அழகாக எடுத்துக்காட்டும். அதுபோலத்தான் எந்த உயிரில் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த உயிருக்கு நாம் மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும், மற்றவர்களை எல்லாம் பெருமை அடைய செய்ய வேண்டும், நாமும் பெருமையுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.